ஒரு நாள் அந்த மகான் பார்க்கலாம் நினைச்சு போனால இருக்கிறார் அவரு பார்க்கலாம் நினைச்சு இந்த பக்தர் கிளம்பினார். அஞ்சு குழந்தை பாக்கி வந்த பக்தருக்கு ரொம்ப வறுமை இருக்கிறார். எல்லாரும் வந்து சுவாமி பத்தி ரொம்ப புகழா பேசிக்கிறாங்க. ஏதோ ஒரு வழி பகவான் கிட்ட போனா நமக்கு வழி காட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில வந்துட்டார். நடந்து நடந்து வந்தார். 150 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தார் அந்த மகான். அரசு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கும் போது இவர் வந்தாரு. நிறைய பேர் சுவாமி சரிதானத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. உடனே கேட்டாரு, இவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டாரு அவரு, அந்த தூரத்துல இருந்து வந்தது கூப்பிட்டாரு, ஏன்ப்பா இவ்வளவு தூரத்துல இருந்து வராய், எனக்கு கால் வலிக்குது உனக்கு வலிக்குறியாருனாரு. ஃபர்ஸ்ட் கேள்வி, கால் வலி இல்லை பாத்தீங்களா, இவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க, கால் எனக்கு கால் வலிக்குது உனக்கு கால் வலிக்குறியாருனாரு. கால் வலி இல்லைங்க, என்ன வேணும், கஷ்டத்துக்காக இவ்வளவு தூரம் நீ வரணுமா அப்படின்னு நினைச்சாரு. ஐயோ கஷ்டமே சுவாமி தெரியுது, உன் கஷ்டம் என்ன பக்தரே அப்படின்னு கேட்டாரு. அவர் சொன்னார், சுவாமி நான் ரொம்ப வறுமை இருக்கிறேன், எனக்கு அஞ்சு குழந்தை, என்னால் எதுவும் பண்ண முடியவில்லை, என் மனசு பல பல விதமாக போகுது, எனக்கு வாழ்க்கை குழப்பமாக இருக்கிறது, ஒரு நல்ல வழிகாட்டு சொன்னார் அவர். நீ வந்து சொல்லி வேண்டாம், எவ்வளவு தூரம் நடந்து வந்தாய் அவ்வளவு தூரம் போயிரு, உங்க வீடு பக்கத்துல ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்துக்கு கீழே ஒரு அஞ்சு அடி நோண்டி பாரு, உனக்கு ஒரு பொருள் கிடைக்கும், அது கிடைக்கிறதுக்கு முன்னே எனக்கு ஒரு வாக்குறுதி நீங்க கொடுக்கணும் அப்படின்னா. என்ன சுவாமி அப்படின்னு நினைச்சாரு. இவரை கேட்டாரு, அந்த பொருள் உனக்கு கிடைச்சதுக்கு பிறகு நீங்க நிரந்தரமாக அன்னதானம் செய்வாயா அப்படின்னு கேட்டார். விஷ்ணுட சுவாமி நீ அந்த பொருள் கொடுக்கல, அது போல நம்மள அன்னதானம் செய்ய சொல்ற, நம்மே பசி பசியோடு இருக்கிறோம், இவர் என்ன நம்மள அன்னதானம் செய்ய சொல்றது, இது ஒரு மாதிரியான சுவாமியா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு மனசுல. உடனே சுவாமி என்ன சொன்னாருன்னா, குழம்பிக்காது, நான் சொல்றது நான் நிச்சயமா நிறைவேற்றி தருவேன், நீ நிச்சயமா செய்வியா, எனக்கு சங்கல்பம் கூட அப்படின்ட்டாரு. சுவாமி நீங்க சொன்னபடி நடந்தால் நான் நிச்சயமாக நான் உயிரோடு இருக்கும் வரை கடைபிடிப்பேன் அப்படின்றார். போதும் அப்பு நீ போய் பார் அப்படின்றார். அவர் அங்கிருந்து நடந்து போயிட்டாரு. வரும்போது 10 நாள் ஆயிடுச்சு, போகும்போது 2 நாள் போயிட்டாரு. ஏன்னா இங்க போறதுக்குள்ள யாராவது எடுத்துருவாங்களா அப்படின்னு ஒரு பயம் விவரத்தில். உடனே போய் சுவாமிஜி வேற இங்க போனாரு இல்லைங்களா, ஒரு 4 அடி நோண்டி பார்த்தா ஒரு புதை புதை இருப்பார். உடனே அவர் கிடைச்சிருக்குது, ஒரு குரு கட்டாட்சம் கொடுத்திருக்கிறாரு, குரு அனுகிரகத்தால் செல்வத்தை நாம் மறந்தோம். உடனே அந்த சொத்தை பெற்றுக்கொண்டார், அந்த பகுதியை வாங்கிட்டாரு. இது சிங்கப்பூர்ல பாரு வாங்குற மாதிரி வாங்கிட்டாரு, வாங்கி அந்த பகுதியிலேயே நிச்ச அன்னதானம் செஞ்சுட்டே இருந்தார். இந்த மகான் வந்து எப்படி பார்க்கறது, மகான் ஒரு இடத்துல இருக்கிற அவரை பாத சஞ்சாரம் செய்துக்கிட்டே இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணிட்டார், திடீர்னு எல்லா நிச்சய அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குதுங்க, ஒரு 50 வயசு ஆயிடுச்சு சுவாமிக்கு, ஒரு 70 வயசு ஆயிடுச்சு, இது 30 வயசுல நடந்த சம்பவம், சுவாமிக்கு ஒரு 70 வயசு ஆயிடுச்சு, இவரும் நிச்சய அன்னதானம் பண்ணிட்டே இருந்தாரு, அங்க போன சில வருஷங்களே மறக்காம ஆயிட்டாரு இல்லையா. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, உடனே நமக்கு இவருக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, சுவாமி நான் பார்க்கணும்னு நினைச்சிருக்கிறாரு, சுவாமி பார்க்கலாம்னு நினைச்சாவே திடீர்னு வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு குழம்பு ஆயிடுச்சு, இவர் பார்க்கலாம்னு அங்கே மனசுல நினைச்சிட்டு இருந்த பிரச்சனை இருந்திருக்காது, திடீர்னு இவர் என்ன பண்ணிட்டாரு, பார்க்கலாம்னு நினைச்சாரு, பார்க்கலாம்னு நினைச்சாரு, சுவாமி அவளை சாதாரணமா பார்க்க முடியுமா, அவர் பகவான் அவதாரம் ஆயிடுச்சு, திடீர்னு இவருக்கு வந்து ஒரு வயல்ல இந்த முதுகுல வந்து ஒரு கட்டி மாதிரி, ஏன்னா அப்பதானே சுவாமி கிட்ட போக முடியும் பாத்தீங்களா, பகவான் வேலைகள் முதுகில புதுசா கட்டி வந்திருக்கிறார், மனமடாந்து பல இடங்கள போயிருக்கிறார், பல வைத்தியர்களை சந்திச்சிருக்கிறார், எல்லா வைத்தியர்கள் என்னென்ன செய்யறாங்க பண்றாங்க, ஆனா முடியவில்லை. அப்போ ஒரு நதி பரிவாரத்துக்கு போய் நாங்கள் அங்கே ஒரு பக்தர்னே கேட்டாரு, அவர் சொன்னாரு ஒரு மகான் இருக்கிறாரு இந்த பக்கத்துல, ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தை உட்கார்ந்து இருக்கிறாரு, அங்கே போய் நீங்க உடனே மகான் பாருங்க, நல்லது ஏதாவது நடக்கணும்னு பார்ப்போம் அப்படின்னார். இவர் உடனே வேக வேகமா ஓடி போனார்.
அங்க மகான் அப்பதான் நதியில இருந்து ஆச்சமனம் பண்ணிட்டு வராரு. இவர பார்த்தாவே சொன்னாரு, என்னடா இன்னும் உனக்கு பஸ்தலகையா வேற என்ன வேணும் பண்ணிட்டார். ஐயோ சுவாமி, எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, உங்களை தரிசனம் தான் எனக்கு தேவைட்டாரு. என்ன இப்ப கட்டி இருக்குதா பாருட்டார். கட்டி இல்லை, உடனே குணமாயிடுச்சு. என்னை பார்க்கறதுக்காக நான் செய்த வேலை பயப்படாது. ஒரு சமயம் நீங்க பகவானுக்கு பிடிச்சதுக்கு பிறகு அவரே எல்லாம் பார்த்துக்குவாரு. உனக்கு எந்த அளவுக்கு செல்வம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு சுகம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு சந்தோஷம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு ஆனந்தம் கொடுக்கணும், அனைத்தும் அறிந்தவர் குருநாதர். குருநாதருக்கு நீங்க போய் சொல்லணுமா என்ன? ஆனா நீங்க சங்கல்பம் மட்டும் நினைச்சுக்கணும். என்ன வேணுமோ குருநாதர் முன்னே நின்று உங்களுடைய கோரிக்கைகள் பகவான் சன்னிதானத்தில் நீங்க சமர்ப்பிக்கணும். அதனால நீர்களே ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணுங்கள், கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். ங்கோடிசுசந்திரசாந்தம் விஸ்வாசிரயம் ஹேமகணாச்சிதாங்கிம் பத்தப்பிரியம் சாத்தியம் சுதம் வரேண்யம் வந்தேருஷம் ஹேஸ்வரபாஹிமம் த்வம் காமாதிஷன்மத்தகஜாங்குஷம் த்வம் ஆனந்தகந்தம் பரிசத்வரூபம் சத்தர்மகுப்தை வித்ருதாவதாரம் வந்தேருஷம் ஹேஸ்வரபாஹிமம் த்வம். ஓம் ஸ்ரீராகவேந்திராய நமஹ. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. சுவாமிஜியை பாருங்கள்.